ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு தகுதி வழங்கப்பட்ட வரலாறு என்ன, அதற்கான சட்டப்பிரிவுகள் என்னென்ன, இந்த சட்டத்தால் ஜம்மு காஷ்மீர் பெற்றுள்ள தகுதிகள் எவை, இந்த சிறப்பு தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் அதிகம் உற்று கவனிக்கப்படும் மாநிலம் எல்லையை ஒட்டி உள்ள ஜம்மு காஷ்மீர் ஆகும். தற்போது தீவிரவாத அச்சுறுத்தல்களால் பதற்றத்தில் உள்ள ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு தகுதியால்தான் அங்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருந்து ஜம்மு காஷ்மீர் தனித்து தெரிய சட்டப்பிரிவு 35A அரசியல் சாசன விதி 370 காரணமாக உள்ளன. இவற்றின் வரலாறு என்ன பார்ப்போம். 1954 அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பிராந்திய பிரதமர் ஷேக் அப்துல்லா இருவரும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் உத்தரவின்படி 35A சட்டப்பிரிவானது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதியை வழங்கும் அரசியல் சாசன விதி 370 சேர்க்கப்பட்டது. இந்த 35A சட்டப்பிரிவானது மாநிலத்தின் நிரந்தர குடிமக்கள் யார், அவர்களுக்கு என்ன உரிமை என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கே வழங்குகிறது. மேலும் சம உரிமை, சமத்துவம் ஆகியவை பாதிக்காத வகையில் அம்மாநில சட்டப்பேரவை எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றிக்கொள்ளவும் இந்த சட்டப்பிரிவு அனுமதி வழங்குகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட விதி 368 நாடாளுமன்றம் மட்டுமே சட்டங்களை இயற்றும் அமைப்பாக உள்ளது. அந்த சட்டங்களையும் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலமே நிறைவேற்ற முடியும். ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதியை வழங்கும் இந்த சட்டப்பிரிவானது நாடாளுமன்றம் செல்லாமல் குடியரசுத் தலைவர் அனுமதியை மட்டுமே கொண்டு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. அரசியல் சாசன விதி 370 என்பது சட்ட திருத்தங்களுக்கான விதியாகும். அதை கொண்டு புதிய சட்டம் ஒன்றையே எழுதியது சரியா என்ற கேள்வியும் இதனால் கேட்கப்படுகிறது. இது கொண்டு வரப்பட்ட முறை சரியா என்பது குறித்த வழக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் இப்போதும் நிலுவையில் உள்ளது. 370 பிரிவால் ஜம்மு காஷ்மீருக்கு கிடைத்த தகுதிகள் என்னென்ன பார்ப்போம். இந்த சிறப்பு அந்தஸ்தின்படி இந்திய மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமே அதிக அளவான மாநில சுயாட்சியை கொண்டுள்ளது. இதன்படி இந்திய நாடாளுமன்றத்தில் இராணுவம், தகவல் தொடர்பு, வெளியுறவு விவகாரம் ஆகிய துறைகளை தவிர்த்து மற்ற துறைகளில் இயற்றப்படும் எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் ஒப்புதல் இன்றி அம்மாநிலத்தில் செல்லாது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமே தனி கொடி உண்டு. ஆயினும் இந்த கொடி இந்திய தேசிய கொடியுடன் சேர்த்தே ஏற்றப்பட வேண்டும். இந்த மாநிலம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஆளுகைக்கு உட்பட்டது என்றாலும் இம்மாநிலத்திற்கு தனி அரசியல் சாசனம் உண்டு. அம்மாநில ஆளுநரை நியமிக்கும் பொழுது அம்மாநில முதல்வருடன் ஆலோசித்த பின்னரே நியமிக்க வேண்டும். இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சார்ந்த மக்கள் இங்கு அசையா சொத்து வாங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு வேலைகளில் வேறு மாநில மக்கள் சேர முடியாது. இங்குள்ள கல்லூரிகளில் வேறு மாநில மக்கள் ஸ்காலர்ஷிப் பெற முடியாது. இதை மத்திய அரசு நீக்கவும் முடியாது. ஜம்மு காஷ்மீர் மாநில பெண்கள் மற்ற மாநில ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அப்பெண்கள் நிலம் வாங்கும் உரிமையை இழந்து விடுவார்கள். ஆண்கள் மற்ற மாநில பெண்களை மணந்தால் அவர்கள் நிலம் வாங்க முடியும். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 6 ஆகும். அத்தோடு இந்திய அரசியல் சாசனத்தின் 238 விதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு தகுதி சட்டத்திற்கு காஷ்மீர் பிரிவினைவாதிகளின் மத்தியில் அதிக ஆதரவு இருக்கிறது. இந்த சட்டம் நீக்கப்பட்டால் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் காஷ்மீரில் பிறர் அதிகம் குடியேற வாய்ப்பு ஏற்படும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். மேலும் சிறப்பு அதிகார சட்டம் அமலில் உள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் இந்தியாவின் இறையாண்மையை காப்பதிலும் சிக்கல் உள்ளதாக மத்திய அரசு நினைக்கிறது. இதனால் சிறப்பு தகுதியை நீக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.